அனைவருக்கும் பா விஜயன் தமிழ் வணக்கம். ஒரு புத்தருடைய பார்வை மாதிரி, ஒரு குழந்தையினுடைய கேள்வி மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்ற ஒரு நியூட்டனுடைய கேள்வி மாதிரி, ஒரு எளிமையான கேள்வி ஆனால் அதன் மூலமாக ஒரு வலிமையான ஒரு விதைப்பு, இதை நோக்கி ஒரு தேடலில் இன்றைய நம்முடைய நெஞ்சேடு நிகழ்வில் நாம் இந்த சபையில் முன்வைக்கிற ஒரு எளிமையான கேள்வி: ஜாதியை வளர்ப்பது யார்? ஒரு அம்பேத்கர் பார்வையிலிருந்து, அல்லது வந்து பெரியார் அவர்கள், ஒரு சனாதனம், பார்ப்பனியம், வேதம், புராணம், இவை இந்த பார்வையில் நிறைய பார்த்தாச்சு, பேசியாச்சு. ஆனால் ஒரு தனி மனித உணர்வு வழியாக ஜாதி எப்படி வளர்க்கப்படுகிறது என்பதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். நெஞ்சேடு நிகழ்ச்சியில் நம்மிடம் கலந்து கொள்வதற்காக முக்கிய பார்வையாளர்கள், விருந்தர்கள் வந்திருக்காங்க. முதலில் திரு கனகராஜ் அவர்கள், வணக்கம். கம்யூனிஸ்ட், ஒரு அரசியல் பார்வையாளர், செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லலாம். திரு வன்னியரசு, விடுதலை சிறுத்தை கட்சிகள் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். திரு முருகானந்தம், ஒரு அரசியல் செயல்பாட்டாளர், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர். ஸோ இன்றைய சபையில் ஜாதியை வளர்ப்பது யார்? நான் முதல் கேள்வியை முன்வைக்க விரும்புவது மக்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஜாதிய பற்று அல்லது பிடிப்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எதுலேருந்து ஏற்படுத்தப்பட்டது? இப்போ திருமணத்துக்கு நாங்கள் பொண்ணு பார்க்கும்போது எங்களுக்கு ஜாதி தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் எங்களுடைய பழக்க வழக்கமும் அந்த பொண்ணோட பழக்க வழக்கமும் ஒத்து வருங்கிற காரணத்தினால ஒத்த ஜாதியாக இருந்தால் பொண்ணு தேவலான்ங்கிறதுக்காக. ஆனால் அது ஜாதி பற்றா மாறுதா, எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்குது. முதல்ல நான் படிக்கின்ற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், ஜாதியெல்லாம் பார்க்க வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான் இருந்தேன், அப்படி தான் எல்லாம் வளர்ந்தோம். ஆனால் வேலை வாய்ப்பு தேடி ஒரு சில இடத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல மதம் வந்து மாநிலமாக பிரிக்க தெரிஞ்சது, இவன் இந்த ஸ்டேட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்க்கும்போது இப்போது இந்த ஜாதிக்காரன் இருக்கான், இவன் தான் இந்த ஜாதிக்காரன் தான் டாமினேஷனில் இருக்கான், ஓகே அப்படின்னு வரும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வரைக்கும் நான் ஜாதியே பார்க்காம இருந்தவன், இப்போ யாரை பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ, இந்த கண்ணாடி மஞ்சள் கண்ணாடி போட்டால் மஞ்சளாக தெரிகிற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாமே இப்போ என் நாங்கள் வெஜிடேரியன் பேசிக்கலி. சரி, என் பையன்கிட்ட நான் ஒன்று பார்க்குறது என்னென்னா, நான் வந்து ஆனால் எல்லா ஒரு காஸ்ட்டாக இருக்கட்டும், ரிலீஜன் ஆகட்டும், எல்லாத்தையும் ரொம்ப சோஷியலாக இது பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ். ஒன்னு சாதி இல்லடா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, நானும் ஆண்ட பரம்பராடா, நான் உன்னை விட எந்த விதத்துலையும் குறைச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணலாம். ரியாக்ஷன் அது எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி துண்டல்கள் அதிகமாகவே இருக்கும் சார். நான் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். ஆமாம். ஆனால் எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்கள் வந்து கம்மியாக இருப்போம், ஆனால் வேற ஒரு சமூக தெருவில் இருப்போம். சரி சரி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களால எங்களை அடையாளப்படுத்தும் போது அப்போ தான் எனக்கு தோணும், ஸோ நம்ம அந்த சமூகம் இல்லை, நம்ம வேற ஒரு சமூகம், நம்ம அந்த இடத்துல இருக்கிறது நம்ம தவறாக அடையாளப்படுத்தப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு தூண்டல் அப்போ தான் சார் எனக்குள்ளே வருது. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜாதி பார்க்குறதில்ல, லவ் பண்ணி கல்யாணம்னா வெவ்வேறு கேஸ்ட். ஸோ நான் தம்பி யாருக்குமே நீங்கள் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி வளர்த்ததில்ல. என் தம்பி பார்த்தீங்கன்னா 12th ரொம்ப கம்மி மார்க், ஜஸ்ட் பாஸ் அந்த அளவுக்கு தான். இவனுக்கு எப்படி சீட் கிடைக்க போகுது, எந்த காலேஜில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ ஏன் டொனேஷன் கட்டி வேறு காலேஜுக்கெலாம் போகிற, இருக்கிறதே இருக்குது நம்ம காலேஜ், நம்ம ஆளுங்க காலேஜ் போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் பிரபலமான காலேஜ், நம்ம ஆளுங்க காலேஜ், கொஞ்சம் பிரபலமான காலேஜ், அங்கே சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். என் தம்பிக்கு அங்கே சீட் கிடைக்காது, வாய்ப்பு இல்லை, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா வேறு கேஸ்ட், அப்பா வேறு கேஸ்ட், அப்பா அம்மா யாரோ ஒருத்தரோட கேஸ்ட்டை வச்சு நம்ம அந்த ஜாதி சான்றிதழ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் தம்பிக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு காலேஜ் சேர்க்கறதுக்காக போயிருந்தோம், உடனே என் தம்பிக்கு சீட் கிடைச்சிருச்சு. அதான் அந்த காலேஜுக்கு தகுந்த ஜாதி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. என் தம்பிக்கு ஒன்றே சீட் கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி உன் தம்பி கிடைச்சது அப்படின்ட்டு. என் தம்பிக்கு அந்த ஒரு செகண்ட்லேருந்து ஓகே நம்ம இந்த ஜாதி, அதனால தான் நமக்கு சீட் கிடைச்சிச்சு, ஸோ இது கெத்து அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இப்போ அதிகமாக. என் கூட ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர், அவங்க என்னை வந்து ரொம்ப ஒரு அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இருக்கிற ஒரு மனுஷன் என்னை ரொம்ப அன்ஃபேராக ட்ரீட் பண்ணும்போது, ரொம்ப கேவலமாக என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ என்னை தாக்குறாங்க அவங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க என்னை தாக்குறாங்க, நீ தனியாள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அடையாளம் இல்லைன்றனால. நீ ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரியா? இல்லை, நான் எங்கேன்னு சொல்ல விரும்பல, அந்த நபரை அடையாளப்படுத்திடுவோன்றதுக்காக. சரி, ஓகே. அப்போ அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, என்னை அந்த இடத்துல வந்து ஏன்னா அவங்களுக்கான சப்போர்ட் இருக்குது, எனக்கு சப்போர்ட் இல்லை, ஏன்னா நான் தனியாக நிற்கிறேன். அப்போ என்னை அடிக்கும்போது நான் எங்கேயோ போய் நிற்கணும்,
நான் போய் நிற்கிறதுக்கு எனக்கான அடையாளம் இல்லை, இது ஒன்று தான் அடையாளம் இருக்குன்றனால நீ என்ன என்ன கீழே பார்க்குறதுன்ற ஒரு வார்த்தையை, ஒரு மிருகத்தனமான வார்த்தையை நான் கேட்டுறேன். ஒரு சிலர் இப்படி தாக்குதலுக்கு உள்படும் போது கூட அவங்க வந்து தன்னுடைய சார்பு போய் எனக்கு வேறு வழி இல்லைன்னு போய் சார், அதுக்கு பின்னால் வேண்டிய சூழல் ஏற்படுது இருக்கிறது. கனகராஜ் சார், நம்ம தலைமுறை வந்து ஜாதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருந்தோம், இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவது அந்த சங்கிலிகளிருந்து உடச்சி வெளியில் வந்துட்டு இருந்தோம். ஆனால் நான் ஒரு 5-6 வருடங்களை பார்க்குறேன், மீண்டும் அந்த ஜாதி மயமாக்கல்ங்கிறத நம்மளை மெல்ல ஆக்கிரமிச்சிருக்கு. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, அடிமைப்பட்டு கிடந்தவன் தன்னுடைய உரிமைக்காக எழுந்து நிற்கிற போது கழகம் நடக்குது. இந்த கழகத்தை பொதுவாக பார்க்காதீங்க. ஒடுக்குமுறைக்கு எதிரான கழகம் என்பது நியாயம். ஓகே, ஒடுக்கிறதுக்காக நடக்கிற வன்முறை என்பது அது வந்து அநியாயம். எனவே நீங்கள் வந்து சுடுகாட்டு அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்து நீங்களும் நானும் எப்போல்லாம் அமைதியாக இருக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையே இல்லாமல் எப்போ இருக்கும், நீங்கள் என்னை எவ்வளவு அடிமைப்படுத்துனீங்கனாலும் நான் கேட்டுக்கிட்டே போனனாலும் அது ஒரு அமைதி. அல்லது நீங்களும் நானும் சமன்னு முடிவு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பரஸ்பரம் சரியான உரிமைகளோடு இருக்கிற போது அதுவும் ஒரு அமைதி. அது இல்லாத வரை அமைதி குலையும். இந்த டெவலப்மெண்ட்டு வராமல் ஒரு அமைதி வரும் என்று நான் கருதலை. முருகானந்தம் சார், நீங்கள் சொல்லுங்க, அந்த கிரவுண்ட் எப்படி இப்படி மாறுச்சு? ஒரு பீரியட் வந்து ஒரு லட்சியவாத காலகட்டத்தோட தொடர்ச்சியாக நம்ம வந்தோம். கரெக்ட். அந்த காலகட்டம் வந்து இந்த மாதிரியான நம்மளுடைய தேவைகள் வந்து முன்னுரிமைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் குறைந்தபட்சம் நல்லா உடுக்கக்கூடிய துணிமணிகள் கிடைக்கணும், ரெண்டாவது அதுக்கு அடுத்தபடியாக கல்வி கிடைக்கணும், இந்த மாதிரியான முன்னுரிமைகள் வந்து நமக்கு அன்னைக்கு இருந்து. அப்போ அது கிடைக்காதப்போ நம்மளுடைய முதல் தேவையாக அந்த விஷயங்கள் இருக்கிற போது, அப்போது அந்த லட்சியவாத யுகம் இதுக்கான விஷயங்கள் நோக்கி எல்லாத்தையும் திரட்டி போராடின ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ இது பின்னாடி நின்னது, ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பின்னாடி. இப்போ இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது, மெல்ல எல்லா வசதிகளும் பரவலாக ஆரம்பிக்கிற போது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஆஃப்டர் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலுக்கு பின்னாடி பெரிய அளவில் மைக்ரேஷன் நடக்குது. நீங்கள் நவீன தலைமுறை வந்து நிறைய அளவில் மைக்ரேட் ஆகிறாங்க. மைக்ரேஷனுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படிங்கிறதா இல்லாமல் ஒரு பரந்து விரிந்த அளவில் ஒரு மைக்ரேஷன் நடக்குது. பட் இருந்தாலும் கூட புலம்பெயர்ந்த சூழலில் வந்து அவனுக்கு ஒரு அந்நியத்தன்மை இருக்குது, அந்நிய மாதல் ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அங்கே அவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு. இது ஒரு உளவியல் தான், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வர்ற உளவியல் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, பொதுவாகவே உலகம் முழுசுமே ஒரு தங்களுடைய தொல்குடி அடையாளங்களை தேடுற ஒரு மனோபாவம் பெருகி வந்து, ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள சிக்கல்கள், அடையாள சிக்கல்களை நோக்கி அப்போது தங்களுடைய வேர்களை எங்கேயாவது தேடுற ஒரு மனோபாவம் இது உலகம் முழுசுமே இருக்கு. ஓகே, துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் அந்த அடையாள ஜாதியாக இருக்கு. அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து தன்னை ஈஸியாக அதோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தா படித்து வெளியே வரவன் ஜாதி பார்க்க மாட்டாங்கிறது தான் ஒரு நடைமுறையாக இருந்தது. படித்தவன் ஜாதி பார்க்க மாட்டான், அல்லது ஜாதியை கடந்து வர்றதான் கல்வியுடைய உச்சபட்சி இதாக இருந்துச்சு. ஒரு ஐடியலான ஒரு இது, கல்வியோட ஒரு ஐடியலான ஒரு கல்விங்கிறது ஜாதியை கடந்து வர்றது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு லட்சியவாத யுகத்தினுடைய தொடர்ச்சியாக இருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதியை கொண்டாடுற பல பேர் வந்து படித்தவங்களாக இருக்காங்க. ஓகே சார், வணியரசு சார், ஒரு சாதி பெருமை சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் அதில் சாதி தொடர்பான வந்து பெருமை இல்லைனா பாதிப்பு இருக்கும். இப்போ என்னைய கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்க பேசும் போயிட்டு இருக்கிற போதே நான் வந்து கடந்த காலத்தில் என்னுடைய பாதிப்பில் நான் வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஓகே, நான் எப்படி வந்து என்னை எப்படி திருவிழா போகும்போது என்னை எப்படி தடுத்தாங்க, எப்படி என் மேலே சாணி வச்சு எரிஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒன்றா பார்த்துட்ருக்கேன். அப்போ இது எப்படி வந்து இதை போக்குறது அப்படிங்கிறத அந்த அக்கறையில் நான் வந்து இதை பேசுகிறேன். முன்னாடி இருந்த குருகுல கல்வியை தாண்டி இன்றைக்கி வந்து நிறையா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குருகுல கல்வியில் தான் முன்னாடி படித்தாங்க. இப்போ வந்து நிறைய கிறிஸ்துவ நிறுவனங்களும் வந்து இஸ்லாமிய நிறுவனங்களும் நிறையா கல்வி கொடுத்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கிறோம். இப்போ நான்லாம் அப்படி படித்து தான் வந்தேன். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து நான் வரும்போது, அப்போ யார் எனக்கு வந்து கல்வி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, அந்த கல்வி மூலமாக நான் வந்து சரி, இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படி, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதனொட்டி தான் நம்ம வந்து கலப்பணி செய்ய வேண்டியிருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்வார்னா, வந்து அகமன முறை புறமன முறை சொல்லுவாங்க. ஓகே, அகமன முறை தான் சாதியை வந்து தக்க வைக்குது, சாதியை காப்பாற்றுது. புறமண முறை வந்து சாதியை ஒழிக்குது அப்படின்னா, அது வந்து சாதி ஒழிப்பினுடைய ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு இன்னொரு ஒரு விசாரணை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்குது. நந்தினி சொன்னாங்க, ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. பட் இன்னொரு இடத்துல நெருக்கடி வருது.
என்ன நெருக்கடி வருது? பண ரீதியான நெருக்கடி அல்லது படிப்புக்கான நெருக்கடி வருது. அவங்க நினச்ச மாதிரியான கோர்ஸு நினச்ச காலேஜில் அவங்களுக்கு கிடைக்கும்னா இவ்வளவு காலமும் இதை பற்றி கவலைப்படாத ஒருத்தர் வந்து இந்த காலேஜு இதில் இருக்கக்கூடிய ஜாதியை சார்ந்த ஒருத்தர் அவரை நோக்கி அவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்கே அந்த எண்ணம் அங்கே வந்திருக்காது. ஆ, அப்போ அங்கே என்ன அடிப்படை இருக்குது? ஏற்கனவே ஜாதி இருக்குது, ஆனால் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான அதை வலுப்படுத்துறதுக்கான பொருளாதார நிர்பந்தம் ஒன்று இவங்களை நோக்கி தள்ளுது. முருகன் சார், இப்போ சார் வந்து ஒன்று விஷயம் சொன்னார், என்னை வந்து ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு தனிமைப்படுத்தி ஒடுக்கும்போது நான் வந்து ஒன்றுக்கு பின்னால் போய் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிறேன் அல்லது அதில் அதை பலமாக நான் கருதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இடத்தை எப்படி கையாள்வது, அவரை எப்படி அதுலேருந்து வெளியில் வர செய்கிறது? யாருக்கு வந்து இப்போ ஜாதி ஒரு பெருமித உணர்வாக இருக்குது அப்படின்னா, ஒரு தனிப்பு தனக்குன்னு ஒரு சுய ஆளுமை இல்லாதவங்களுக்கு அது ஈஸியாக ஒரு பெருமித உணர்வாக அதுதான் இருக்குது. ஓகே, இப்போ தன்னளவில் வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நான் படித்தவன்கிற ஐடென்டிட்டியோ இல்லை நான் ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கிற ஐடென்டிட்டியோ அல்லது வேறு ஒரு விதமான ஐடென்டிட்டி, உங்களுக்கு ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி வந்து ஒரு பிரைடாக இல்லாதப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற இன்னொரு பிரைடான ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கி ஈஸியாக கிடை சல்லீஸாக கிடைக்கிற ஐடென்டிட்டி ஜாதி. லட்சியவாத யுகத்தில் வந்து சில விஷயங்கள் நடந்தது. என்னென்னா, அவங்க ரெண்டு தரப்புக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஒன்று, ஒடுக்கப்பட்டவங்களாக உரிமை இழந்தவங்களாக இருக்கிற தரப்புக்கிட்ட அவங்களுடைய உரிமைக்காக அல்லது உரிமையை பெறணுங்கிற விழிப்புணர்வுக்காக ஒரு தரப்பு கொடுத்து பேசுனாங்க. இன்னொரு தரப்பு வந்து, ஒடுக்கினவங்களுடைய மத்தியில் நீங்கள் ஒடுக்கிட்டு இருக்கிறது அநீதி அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக பேசுனாங்க. இப்போ இந்த ரெண்டு தரப்பு சேர்ந்து ஒரு பொது புள்ளியில் இணையக்கூடிய அல்லது பொது லட்சியத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு யுகமாக அது இருந்துச்சு. இப்போது அப்போ அவங்க எல்லாமே கொள்கைகளோட தலைவர்களாக இருந்தாங்க. லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ங்கிறது கொள்கைகளுடைய தலைவர்கள். ஓகே, நம்ம இப்போ அந்த இதிலிருந்து வந்து இப்போ நம்ம எஞ்சி நிற்கிறது, இப்போ வளர்ந்துட்டு வர்றவங்க எல்லாருமே ஒரு ஜாதிகளுடைய தலைவர்களாக ஆகிறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா, எந்த தலைவனுக்கெல்லாம் கொள்கை இல்லையோ அவனால ஜாதியை எடுத்துக்கிறான். இந்த சிக்கல்கள்னா கொள்கைகளுடைய தலைவர்களாக எழும்பி வரக்கூடிய ஆளுமைகள் அவங்கள அடையாளம் கண்டுக்கிறதும் அவங்க பின்னாடி நிற்கிறதும் தான் வந்து ஐ மீன் இந்த பொதுத்தளத்தில் ஒரு தீர்வாக இருக்க முடியும். வணிகர் சார், நம்ம இவர் உங்கள் பேர் என்ன சார்? ராகுல் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வர வைக்க முடியும்? சவுத்தில் வந்து இது ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் தொடர் சொன்னது, தென் மாவட்டங்களில் அடையாள அரசியல் வந்து அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்த கயிறை கட்டிட்டு போகிறது, அது வந்து வெளியிலேருந்து திணிக்கிறாங்க. நம்ம நான் அந்த பகுதியில் வந்து நிறைய இடங்களில் நம்ம நிறையா பள்ளிகளில் இப்போ இடையில கழுகுமலைன்னு ஒரு வில்லேஜ், அந்த ஊர் பக்கத்தில் இது மாதிரி ஒரு இடம் இருந்தது, நாங்கள் போய் பார்த்தோம். இப்போ யார் இந்த கயிறு கட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னால், மத ரீதியாக வந்து அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு நமக்கான இது அடையாளம், சாமிக்காக நான் கட்டினது அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டையும் சேர்த்து கட்டுறான். இப்போ மதமும் சாதியும் வந்து அந்த இடத்துல வந்து சவுத்தில் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த தீவிரப்படுத்துதல் அப்படிங்கிறதே வந்து நான் கேட்குறேன் என்னென்னா, வந்து இந்த கொள்கை ரீதியாக ரெண்டு இப்போ ரெண்டு கொள்கை இருக்குது, வலதுசாரி சித்தாந்தம் இடதுசாரி சித்தாந்தம். இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து இந்த இடதுசாரி அரசியலை வந்து வீழ்த்திட்டு வலதுசாரி அரசியலை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த வந்து சாதி, அந்த ஜாதிய பெருமை அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருது? இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பொதுவாக புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களே இளைஞர்கள், அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்குறவங்க, தே கால் வெஞ்சர் கேபிட்டல் பீப்புள், அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறது கம்பெனிக்கு, இது எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக இந்தியாவில் மற்ற கண்ட்ரியை பற்றி பேசலை, இவன் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் அதே மாதிரி அவன் அதுக்கு தக்கின ஒரு படிப்பறிவு இருந்தால் அவங்களுக்கு இந்த வெஞ்சர் கேபிட்டல் பீப்புள். அவன் எங்கே இருக்கான்னா, ஜப்பானில் இருக்கான், யூகேயில் இருக்கான், யூஎஸ்ஏல இருக்கான். அது வந்து ஒரு நெப்போட்டிசமா இல்லை வந்து கார்ப்பரேட் காஸ்டிசம்? கார்ப்பரேட் காஸ்டிசம், இது நியூ தியரி, இட்ஸ் கமிங் அப். ஓகே, என்னன்னா இந்த காஸ்டை பேஸ் பண்ணி இந்த வெஞ்சர் கேபிட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, they choose the entrepreneurs. ஜாதி எங்கெல்லாம் பெருமையாக்கப்படுகிறது? எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ஊர்ல சாதிச்சிருப்பாங்க, நம்மளுடைய யாருன்னு தெரியாதவங்க, ஆனா வந்து அது நம்ம ஜாதின்னு சொல்லும் போது அவர் சந்தோஷம், ஒரு பெருமை, நானே சாதிச்ச மாதிரி ஒரு பெருமை. அதே ஒரு குற்றவாளியா இருந்தா சாதிச்சவன் வேற, அப்போ கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஓகே, அங்க வந்து கபடி விளையாட போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் கிராமத்துல இருந்து ஒரு டீம், அந்த டீமுக்கு ஒரு பேரே இருக்கு, செவன் புல்லட்ஸ் அப்படின்னு ஒரு பேரே இருக்குது எங்கள் டீமுக்கு. ஓகே, நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஊர்லேயும் ஜெயிச்சுட்டு வருவோம். அப்போ ஜெயிக்கும் போது என்ன செய்வாங்க அந்த பசங்க, ஏய் நம்ம ஜாதிக்காரன்டா ஜெயிப்பாண்டா அப்படின்னு சொல்லுவோம்.
எனக்கு அப்போது ஜாதியை பற்றியெல்லாம் எனக்கு வந்து பெருமையாக தெரியல. பட் அவங்க பேசும்போது அது எப்போ தெரியும் அப்படின்னா, இன்னொரு டீமு தோக்கும்போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓ ஓ ஓகே. அது வரைக்கும் வந்து அது கபடின்ற ஒரு விளையாட்டு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், விளையாட்டு தான் தெரியும், விளையாட்டு தான் தெரிஞ்சது. அப்போ நம்ம ஜெயிச்சு வரும்போது எங்கே இருந்துன்னா அது அது எப்படி உருவாகுது அப்படின்றது தான் ஒரு இன்னொரு இன்னும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் வாட்டில் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம், ஆனால் பின்னாடி ஒரு குரூப் இவன் ஜெயிச்சிட்டாண்டா விடக்கூடாது, அவனை அடிக்கலாம் வந்திருக்காங்க, ஓடிருக்கோம், ஜெயிச்சுட்டு கப் எடுத்துட்டு ஓடிருக்கோம். ஓ இவன் ஏன் ஜெயிச்சான் அப்படி ஜெயிச்சவன் அடிக்க வந்திருக்காங்க. அப்போ அங்கே ஜாதியை வந்து உள்ள வந்து இருந்திருக்கு. 70களில் வந்து ரயில்வேயில் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு, அதனால் வந்து நம்முடைய அதனது தரம் குறைஞ்சி போச்சுன்னு போனாங்க. விஆர் கிருஷ்ணய்யர், சின்னப்ப ரெட்டி ரெண்டு பேரும் அவங்க அவங்க விசாரித்தாங்க. அந்த தீர்ப்பு அநேகமாக இங்கே ஒரு நீதிபதி சந்துரு அப்போ அட்வொகேட்டாக இருக்கையில் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கு. தயவு செஞ்சு அதை எல்லோரும் வாசித்து பார்க்கணும். ஜாதிக்கும் திறமைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ப குறிப்பிட்ட ஒரு ஜாதியில் இருக்கிறவர்கள்லாம் வேலைக்கு வந்தால் ஆக்சிடென்ட் லீவ் போட்டுச்சா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இது இது வந்து என்னென்னா ஊட்டி ஊட்டி வளர்க்குறது சும்மா. கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் கரப்ஷனில் ஈடுபட்ட ஆட்களுடைய எண்ணிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள். தப்பிச்சவங்க யாருங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சுக்கிட்டே வர முடியும். எனவே இந்த மாதிரி இதில் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க வந்தால் அது திறமையான வேலையாக இருக்குங்கிறதுக்கான எந்தவித அடிப்படையும் இல்லை, இல்லை இதுவரை இல்லை, சயின்டிஃபிக்காக இல்லை. ஓகே. அது ஜாதியை பெருமையாக எப்போ மாற்றப்படுது? எங்கள் ஊர் கோயில் திருவிழா நடக்கும், 10 நாள் திருவிழா. அதில் 10 நாளைக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அங்கே போகும்போது எங்கள் ஜாதிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு மரியாதை கிடைக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த சாமி ஊர்வலம் வந்து அதை கொண்டு போய் கோயிலில் சேர்க்குற வரைக்குமே அந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு நாள் மரியாதை கிடைக்கும் போது அப்போ எங்கள் இதுவும் வரும்போது அப்போ ஒரு பெருமையாக நினைப்போம். இதை வச்சு ஒரு பெருமை கிடைக்குது. வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து நம்ம நவீன சிந்தனைகளில் வரும்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பண்பாட்டை ரிமூவ் பண்ணிடவும் முடியாத சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு அடையாளமே உனக்கு கிடையாது, நீ உங்ககிட்ட இல்லை இருக்கிறது எல்லாமே மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது உளவியல் ரீதியாக ஒரு வித தாழ்வுணர்ச்சி உருவாக்கு. அப்போ நமக்கு என்னென்னா ஒரு பண்பாட்டு அரசியல் தேவைப்படுது. அந்த பண்பாட்டு அரசியலை வந்து ஒரு மொழி சார்ந்ததா அது வந்து ரொம்ப சௌகரியமானதுன்னு நினைக்கிறோம். ஒரு தமிழ் பண்பாட்டு அரசியல் ஒன்றை வந்து சமயத்தை மொழியாக மாத்துறது, ஆமாம், சமயங்கிறத தாண்டியும் அந்த இதுங்கிறத தாண்டியும் இதற்கப்பால் ஒரு பண்பாட்டு அரசியல் தேவைப்படுது. பன்னியரசர், ஒரு குலசாமி இருக்கும், குலசாமி திருவிழா தான் அது. நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு எங்கெல்லாம் போயிருப்பாங்க, வேறு வேறு சமூகமாக மாறியிருப்பாங்க. ஒரே உதாரணத்துக்கு நான் வந்து மேட்டூர் பக்கத்தில் வந்து ஒரு மலை கிராமத்தில் வந்து நான் வந்து அந்த கிராமத்தில் வந்து குலசாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. பழங்குடி மக்களுடைய அது சாமி, அது வன தேவதை ஏதோ ஒரு கோவில். அது மேட்டூர்லேருந்து 23 கிலோமீட்டர் மலை உச்சியில் இருக்குது அந்த கோயில். அங்கே வந்து மேலே வந்து நீங்கள் இன்னமும் மின்சாரம் இல்லாத ஒரு ஒரு கிராமம், மலை கிராமம் அந்த கிராமத்தில். கீழேருந்து அந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து வன்னிய பெருங்குடி மக்கள் வந்து அங்கே வராங்க. இப்போ அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கும் வன்னிய பெருங்குடி மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. கலவரமே வந்திருக்கு அந்த பகுதியில். ஓகே. இது ஏன்னா ஒரு ஒரு குலசாமி தாங்கண்ணா. ஓகே. ஆனால் எப்படி வந்து அங்கே லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு. அப்போ ஒரு 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 எல்லாமே கிளை கிளை சாதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்து போகிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து அதில் வந்து நான் இந்த சாமி கும்பிட்றேன், இதில் பெருமைப்படுறது அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் சாமி கும்பிடும் போது மட்டும்தான் தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சாமி, ஒரே சமூகம் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் வேறு வேறு சமூகங்கள் வர்றாங்க, எல்லாமே வேறு வேறு சமூகங்கள் வராங்க. இதில் என்ன பெருமை இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரில. அப்போ இதில் என்ன என்னவா மாறுது அப்படின்னா வந்து வந்து அன்னைக்கு இருந்த நடுகள் வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு எல்லாமே இன்றைக்கி மாறி வந்து ஒரு படையெடுப்பு போல் வந்து பெருதெய்வ வழிபாடுகளை வந்து முன்னிறுத்துறாங்க. இப்போலாம் நீங்கள் நடுகள் வழிபாடு இல்லை. ஆமாம். சிறுதெய்வ காளியம்மா மாரியம்மா கோயில் திருவிழாவை வந்து மூழ்கடிக்கிறது மாதிரியான விநாயகர் சதுர்த்தி திருவிழாக்கள் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு திட்டமிட்ட வந்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து கிராமப்புறங்களே இப்போ வந்துருச்சு. நாங்கள் 4-5 பேர் டூர் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் லேடிஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ வடலூர் போயிருக்கும்போது அங்கே இது போட்டிருந்துச்சு, புலால் கொலை கொள்ளை இதை தவிர்த்தவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு அனுமதி உண்டுன்னு, புலால் சாப்பிட்டவங்க போக உள்ள அனுமதி கிடையாதுன்னு போர்டை பார்த்ததுன்னு. நாங்கள் கூட வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்றவங்க, நாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் ஃபேமிலி. நான் அந்த வெஜிடேரியன் ஃபேமிலியில் உள்ளே நான் மட்டும் போகிறதுக்கு இருந்தோன்னே எனக்கு உண்மையில அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த இந்த இதில் பிறந்ததுக்காக நான் பெருமைப்பட்டேன் நான். இல்லை, அவங்க மதத்தை புறக்கணிக்கிற பற்றி வள்ளலார் பேசியிருக்கார் இல்லையா, அது
சாதியும் மதமும் சமயம் பொய் என ஆதியில் உணர்த்தி அற்பெருஞ்சோதியன். ஏன் அது வரல உங்களுக்கு? அது வரல. நீங்க கேட்டீங்களே முன்னாடி, நம்ம சமுதாயம் வந்து சாதியை கடந்து வந்து மறுபடியும் பின்னாடி ஏன் போயிருச்சுன்னு. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சாதியை கடந்து வந்தாங்களே ஒரு தலைமுறை, அந்த தலைமுறைக்கு ஒரு அடையாளம் இருந்தது. ஒரு தலைவர் இருந்தார், அவங்க ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு தீக்காக்காரன்னு சொல்லும் போது ஒரு பெருமை இருந்தது, ஒரு பெரிய லீடர்ஷிப் இருந்தது, ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் இருந்தது. இன்றைக்கி நாங்கள்லாம் அங்கே வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் ஒன்று அடுத்த தலைமுறைக்கு எங்கே போ என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றது இல்லை. ஏன்னா இப்போ ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ்லேருந்து நம்ம ரெப்ரசன்டேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டோம். அப்படி வந்தபோது இந்த நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க இல்லை, சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ நல்லா வந்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு போய் நின்று பேச்சை கேட்டு ஓட்டு போடணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டவன். எங்கள் அப்பா அதை தான் பண்ணார், அதனால் எனக்கு அதை ஊற்றி வளர்க்கலை. இப்போ நான் யார் பின்னாடி நிற்கிறது? டெமோக்ரஸியில் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது? கட்டாயமாக முக்கியமானது தான். ஒரு பெரும்பான்மை ஜாதி அங்கே இருக்குன்னா அதில் இயல்பாக வளர்ந்து வர்ற தலைவர்களில் நிச்சயமாக பெரும்பான்மை ஜாதியை சார்ந்து இருப்பாங்க. அதை நீங்கள் நிராகரிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வர்றாரு, காஸ்ட்லேருந்து வர்றாருன்னா அதை நிராகரிக்கிறது தான் பிரச்சனை. அதுக்காக ஒரு இடத்துல எல்லா கட்சி தலைவர்களுமே மெஜாரிட்டி அந்த கம்யூனிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து தானே வருவாங்க. நீங்கள் தனியாக தூக்கிட்டு வந்து வரமாட்டோம்ல. கரெக்ட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப திட்டமிட்டு அங்கே இந்த மாதிரியான நபர்களை கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் அது அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுவரை வெற்றி பெற்றிருக்காங்களா? மற்றவங்க வெற்றி பெறவே இல்லையா? அது கிடையாது. அது வந்து அப்பீஸ்மெண்ட். அது அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக இல்லை, எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த ஜாதிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஆளை இங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தானே தவிர, அது அரசியல் கட்சிகளுடைய தவறு. பண்ணிடுற சார், இந்த ஜனநாயக சிக்கலை எப்படி சரி செய்ய? இப்போ அந்த பகுதியிலேருந்து உழைக்கும் மக்களுக்காக உழைக்கிற ஒரு பிரதிநிதி தான் வர முடியும். அது அந்த அந்த சமூகமாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ கொள்கைன்றத கட்சின்னு எடுத்துக்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துற ஒரு தமிழ் தேசிய இயக்கம். இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து திராவிடர் கழகம் முன்னெடுக்குது, சாதி ஒழிப்பையும் அவங்க அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இப்போ ரெண்டும் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியாக பார்க்குறது அப்படிங்கிறது, கொள்கையை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி அப்படிங்கிறத தாண்டி அந்த நபர் ஒரு தனிநபர்களுடைய வந்து அந்த ஆளுமை இருக்குல்ல, அது அது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த திமுகக்குள்ளே வந்து சாதியவாதிகள் இருப்பாங்க, திமுகக்குள்ளே மதவாதிகள் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் முன்னெடுக்கிற தலைமை அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். சரியா? அப்போ அது லீட் பண்ணும் போது தான் வந்து அது வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். முருகானந்த் சார், இந்த ஜனநாயக சிக்கலை எப்படி சரி செய்ய? ஒரு கேண்டிடேட்டோட அரசியல் தகுதி அப்படிங்கிறது பின்னாடி போய் சாதி தகுதி முன்னாடி வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குதுங்கிற உண்மையை நாம் ஒத்துக்கிட்டாகும். பல இடங்களில் வந்து ஒரு ஜாதிக்காகவே ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன், அவங்கள ஜாதிக்காகவே ஒரு வேட்பாளர் கூட இவர் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். இது உண்மைதான், இதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அபூர்வமாக சில இடங்கள் எப்படி இருக்குன்னா, மிகச்சாதாரணமான மிக எண்ணிக்கையில் மிக குறைந்த ஜாதியை கொண்டவங்க வந்து வேட்பாளராகி வெற்றியும் பெற்றிருக்காங்க, அல்லது வெற்றியை கிட்டத்தட்ட நெருங்கியிருக்காங்க. உதாரணமாக போன தடவை கிணத்துக்கடவு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் வந்து 140 வாக்கில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். மிக சிறுபான்மையான ஒரு அந்த பகுதியினுடைய ஒரு ஜாதியை சேர்ந்தவர். ஓகே, இப்போ இது மாதிரியான இதுவும் நடக்குது. ஆனால் வந்து இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸில் இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. என்ன காரணம்னா, இவைகள் எல்லாம் தங்களுடைய ஜனநாயகத்தில் தங்களுடைய இடத்தை இப்படித்தான் கோரி பெற முடியுங்கிற ஒரு சூழலுக்கு நாம் வந்திருக்கோம். இந்த இதன் வழியாக தான். ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் ஜாதியை வளர்க்குது இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து ஜாதி ஒன்றும் புதுசாக வளர்க்கலை, அல்லது புதுசாக இருக்கலை. நீங்கள் இதை வந்து மைய நீரோட்ட கட்சிகள் செய்யலைன்னு சொன்னால் அவங்க கம்யூனல் ஃபோர்ஸஸ் பின்னாடி போயிடற அபாயம் இருக்குது. ஓகே, நீங்கள் இதை தவிர்க்கவே முடியாது. குறைந்தபட்சம் மைய நீரோட்ட கட்சிகள் இந்த சமரசத்தை செஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகே, இதை தவிர்க்கவே முடியாது. எல்லா சாதி அமைப்புகளும் இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாமே வந்து தன்னுடைய சாதி அமைப்புகளை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணைக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியும், சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் ஒரு அடைக்கலமாக இருக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி தான் லீட் பண்ணுது. நீங்கள் அவங்க பண்ணுறாங்க, இது ஒரு இயல்பாக. நீங்கள் வந்து இந்த இந்த சமூக நீதி கொள்கையில், சாதி ஒழிப்பு கொள்கையில், கடவுள் மறுப்பு கொள்கையில் முன்னெடுத்துட்டு போகிற அந்த அமைப்புகளை விட வந்து இவங்கக்கிட்ட போய் அடைக்கலமாகறவங்க வந்து இப்போ தீவிரமாகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாதியத்தை வந்து நீங்கள் கூர்மைப்படுத்துகிறாங்க, சாதியை சிக்கலை கூர்மைப்படுத்துகிறாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. ஜாதிய பெருமை எங்கெல்லாம்
ஏற்படுத்தப்படும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆக்சுவலி அவங்க ஸ்கூல் வரைக்கும் மலேசியாவில் இருந்தாங்க, காலேஜுக்கு தான் வந்துட்டு இங்கே வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு இந்த ஜாதி மதம் இதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணு காலேஜ் சேர்ந்த செகண்ட் இயரில் அவளோட கேஸ்ட் நேமோட எஃபி ஐடி இன்ஸ்டா ஐடி எல்லாமே மாற்ற ஆரம்பிச்சிட்டா. ஏன் திடீர்னு இப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டா, ஏன் இவ்வளோ இதாக நடந்துட்டுருக்குன்னு கேட்டப்போ சொன்னால், எனக்கு நிறைய பசங்க எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, காலேஜ்லேருந்தே நிறையா மெசேஜ் வந்துட்டு இருந்தது, இம்சியாக இருந்தது, எப்போ நான் இப்படி பேர் மாற்றணும், ஸோ என் சர்க்கிளில் இருக்க பசங்கள்லாம் எனக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, யாராவது வந்து இது பண்ணால் இந்த பேர் வச்சுருக்க பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இதனால் பெருமையாக தான் இருக்குது, ஏன் வைக்கிறேன்னு நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னேன். இந்த நவீன கால பிரச்சனையாக அது எப்படி சரி செய்யறது முருகானந்தம் சார்? நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிறது இருக்குல்லங்க, அது வந்து ஒரு விதமான இயல்பாக ஒரு பாதுகாப்பு உணர்வுன்னு ஒன்று இருக்கிற ஒரு செட்டில்மெண்ட் மைண்ட் செட். இதை வந்து அதான் அமைப்பாக திரள்றது அப்படிங்கிறது வந்து அரசியல் சார்ந்த திரட்சியாக இல்லாமல் ஜாதி சார்ந்த திரட்சியாக மாறுறதோடைய சிக்கல் தான் அது. அதனால் முடிஞ்சு எந்த அளவுக்கு வந்து அது அரசியல் சார்ந்த திரட்சியாக மாற்றுறமோ அல்லது அதை நோக்கி நம்ம நகர்றோமோ அதன் மூலம் தான் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஒன்று, ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த ஜாதிக்கு அப்பால் ஒரு பண்பாட்டு செயல்பாடுகள் தேவை இருக்குது. ஒரு பண்பாடுங்கிறதே ஜாதியோட சார்ந்ததாக புரிஞ்சு கொள்ளப்படுற ஒரு சிக்கல் இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னும் ஜாதிக்கு அப்பால் நமக்கு ஒரு பண்பாடு இருக்குது, தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு சில விழுமியங்கள் இருக்குது, தமிழ் சமூகத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு அரசியலில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி முன்னெடுக்கப்பட்டால் ஒழிய இதை நம்ம எதிர்கொள்ளவே முடியாது. பொள்ளாச்சியில் குற்றம் சாட்டப்பட்டவரும் வன்முறைக்கு ஆளானவர்களும் வெவ்வேறு ஜாதி விக்டிம், இவங்க எல்லாம் வெவ்வேறு ஜாதியாக என்ன? அது ஜாதி சார்ந்ததாக இருந்தது, அங்கே பாதுகாப்பு உணர்வுங்கிறது கிடையாது. இது கட்டமைக்கப்படுது, நம்மால் தப்பு பண்ண மாட்டான், அல்லது தப்பு பண்ணால் கூட நம்மால் தப்பு பண்ணால் அது பிரச்சனை இல்லை. இல்லை, இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ஜாதியை குறைத்திருக்கிறதா அல்லது வளர்த்திருக்கிறதா? நீங்கள் அவன் உள்ளே வரும்போது நீங்கள் உங்களுடைய விழுமியங்களை பாதுகாப்பதற்கு போராடுற போது நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா அவனால் எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுனால இதுக்கு அவன் தூபம் போடுறான். என் ஊர் பொருளாக வெளிநாட்டு பொருளானா, நான் வெளிநாட்டு பொருளை சூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தொழில், இந்த தொழிலாளி, இவனுடைய வாழ்க்கை, இதை பற்றி கவலைப்படாத ஒரு தன்மையை இது உருவாக்குது. ஓகே, இந்த கிராம கட்டிலிருந்து உடைச்சிட்டு வந்து அந்த தொழிலாளி வெளியில் வந்து வேலை செய்கிறான்ல, அப்போ உலகமயமாக்கல்ங்கிறது நல்லது தானே செஞ்சுருக்கு? இல்லை இல்லை, நீங்கள் டவுனுக்கு வரும்போதும் அவங்க அப்படி வந்து சேர்ந்துட்டாங்களே. இப்போ எல்லா ஊர்லேயும் வீச்சறிவாளரோட நான் வந்து இதை பார்க்குறேனே, சூரெழுத்துக்களை பார்க்குறேனே, வீச்சறிவாளரோட போஸ்டரை பார்க்குறேனே, நகரத்துக்கு அதை தூக்கிட்டு வர்றாங்க. ஓகே, அது தூக்கிட்டு வர்றதை இது என்கரேஜ் பண்ணுது. நவீன பொருளாதாரங்கிறது ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நல்லது செய்யலைன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் நல்லது செய்யலை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. இப்போ உலகமயமாதல் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் போகிறோம்னா வந்து இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம்னா வழிநடுகாக வந்து பல இடங்களில் வந்து கலவரங்கள் முன்னாடி நடந்து, இப்போ வந்து ஒரு அந்த உலகமயமாதலுக்கு பிறகு வந்து முழுக்க முழுக்க பாலத்தை போட்டு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்களையும் பிரித்து விட்டாங்க. நீங்கள் வந்து நான் நேரடியாக பார்க்குற அனுபவங்களை பார்க்குறோம். நம்ம வந்து முன்னாடி இந்த போனவுடனே இந்த ஏரியா போய் போனவுடனே அந்த பகுதி வந்து இது என்ன சமூகம், எதை கடந்து போகிறோம்ங்கிறது வந்து. ஆனால் உலகமயமாதல் அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மைக்ரேஷன் வந்து நிறையா வந்து நிறையா வந்து குடியேற்றம் உருவானதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து இருக்கும் குறையுது. எங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறவன் வந்து படிச்சுட்டு வெளியில் வர்றான், இல்லைனா வந்து வேலை இல்லாமல் வெளியில் வர்றான் அப்படின் போது அங்கே இருக்கிறது குறை. ஆனால் இங்கே அவன் அப்படியே தான் இருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி தான் இருக்க ஒழிய வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, இடப்பெயர்ச்சி தான் அவனுக்கு இருக்குது. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ஜாதியை குறைத்திருக்கு. நான் ரொம்ப பாசிட்டிவாகவே பார்க்குறேன். நீங்கள் வந்து இது ஒரு பெரிய அளவில் அது இருக்கத்தை தளர்த்துச்சுங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டாவே. நீங்கள் வந்து ஒரு கிராமப்புற சூழலில் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் நிலத்தை சார்ந்து அந்த நில உரிமையாளரை மட்டுமே சார்ந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கணுங்கிற தேவையை மாற்றி அவருக்கான மாற்று வேலை வாய்ப்புகளை உலகமயமாக்கல் தான் பெரிய அளவில் உருவாக்குச்சு. அவர் வந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் வேலைக்கு போகிறா, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலைக்கு போகும்போது அவருக்கு கிடைக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நுகத்தடியிலிருந்து கிடைக்கிற சுதந்திரம் அது பெருசுது. இந்த அப்படியான ஒரு பெரிய தலைமுறை வந்து குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி உலகமயமாக்கலை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கிட்ட ஒரு ஸ்டேட்டில் உருவாகியிருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இளந்தலைமுறை பட்டதாரிகளாகட்டும், இளந்தலைமுறையினுடைய தொழில் முனைவோர்களாகட்டும், இளந்தலைமுறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக ஆகட்டும், எல்லாருமே பெருமளவு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமான அந்த ஓப்பன்ஸாக அது உலகமயமாக்கல் வழியாக தான் கிடைச்சிது. இன்னும் சொல்லப்போனால் நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் ஓரளவுக்கு வந்து அவங்கள பொருளாதார தற்சார்புடையவங்களாகவும் மாற்றிருக்கு. மாற்றாமல் வந்து அவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க அல்லது அவங்க இன்னைக்கு எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது காரணம் அதுதான்.
அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொருளாதார தற்சார்பு தான். அந்த தற்சார்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க பேசிட்டு இருந்து பேசவே மாட்டாங்க. நவீன பொருளாதாரம் ஜாதியை குறைத்திருக்கிறதா வளர்த்திருக்கிறதா? குளோபலைசேஷன் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு அடிப்படையாக நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து உங்களுடைய பார்வையில் சார் கொஞ்சம் தளத்து இருக்கு. இந்த உலகமயமாக்கலுக்கு தேவையான கிளரிக்கல் ஸ்டாஃபை இந்த உலகமயமாக்கல் வந்து உருவாக்கியிருக்கு. அதாவது கிராமப்புறங்கள்லையும் சரி, இங்கே நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, இங்கே நிறைய பேர் சாஃப்ட்வேர்லேயும் சரி மற்ற நிறுவனங்களும் சரி நிறைய வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதாவது அவங்க சொன்ன ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இந்த உலகமயமாக்கல் வந்து உருவாக்கவே இல்லை. இந்த இப்போ மேட்ரிமோனியில் எடுத்துங்க, வன்னியர் மேட்ரிமோனி, தேவர் மேட்ரிமோனி, கவுண்டர் மேட்ரிமோனி, தலித் மேட்ரிமோனி, அத்தனை மேட்ரிமோனி இருக்கு. எல்லாம் இந்த உலகமயமாக்கல் வந்து இந்த செட்டப்பை எதிர்வினையாற்றும் அதோட வெளிப்பாடு தான் அந்த மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போய் நிற்கிறது. ஆனால் ஷேக்காக அது ஷேக் பண்ணியிருக்கிறது உண்மை. ஓகே, அந்த ஒரு ஷேக் நடந்திருக்கு, அதிலிருந்து தான் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அதை வந்து அது பின்னாடி போக முடியாது, நம்ம முன்னாடி தான் வந்தாகணும். அதாவது உலக மயமாக்கலுக்கு முன்னாடி வந்து இருந்த ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், மக்கள் ரியாக்ட் பண்ணாமலாம் இல்லை. கீழே தஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 முன்னாடியே வந்து ஏகப்பட்ட ரியாக்ஷன், பயங்கர ரிவோல்ட் இருந்துச்சு. அப்போ சாத்தியமாச்சு, ஒரு ஒரு சரியான தலைமை இருந்துச்சு, ஒரு சரியான அரசியல் இருந்துச்சு, மக்கள் வந்து அங்கே இருக்க பண்ணைகளை எதிர்த்துன்னு போராடினாங்க. தருமபுரியில் நில இருந்து பெங்களூருக்கோ ஹொசூருக்கோ வேலைக்கு போய் எம்பவர் ஆகி ஒரு கார வீடு கட்டின தலித் குடும்பங்கள் இல்லையான்னு, அதுக்கான சூழல் அங்கே எப்படி உருவாச்சுங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு இல்லையா. அப்போ நிறைய மோதல்கள் வந்து ஏன் தலித்துகள் வந்து கார வீடு கட்டிட்டாங்கிற வன்மத்தினால கூட உருவாகுது. ஓ, அதுவே அதுவும் காரணமாக இருக்குது. நிறைய இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியும், வன்னியரசுக்கெல்லாம் தெரியலாம், இருக்குது தெரியாமல் இருக்கிறக்கு வாய்ப்பில்லை. இது இது இந்த இதே ஒரு காரணமாக இருக்குது. இப்போ என்னென்னா அவங்க அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்கிறதே இவனால் பொறுக்க முடியாததாக இருக்குது. ஓகே, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அவங்க அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்கிறது முக்கியமானதுங்கிறேன் நான். இது வேறு பழைய நிலவுடைமை சமூக சூழல்ன்றது அடையவே முடியாது. நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது இந்தியாவுக்கு என்னென்னா, இது நேரடியாக நிலவுடைமை சமூக சூழலிருந்து ஒரு டெமோக்ரஸிக்கு வந்துருச்சு. நடுவில் ஒரு முதலாளித்துவ சமூக சூழலை இது அனுபவிக்கவே இல்லை. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா நேராகவே இங்கே ஜனநாயக சூழலுக்கு வந்துருச்சு. அப்போ நிலவுடை சமூகத்தினுடைய வேல்யூ அப்படியே இருக்குது, ஆனால் நம்ம ஒரு டெமோக்ரஸிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ இந்த சிக்கல் வந்து இந்த சிக்கலுடைய நீட்சியை தான் நம்ம இப்போது கரெக்டான எதிர்கொண்டு அவர் வந்துட்டார். இப்போ நிலத்தை நீங்கள் மறுபங்கீடு பண்ணியிருந்திருக்கோம். ஓகே, அந்த ஃபியூடல் ரிலேஷன்ஸை நீங்கள் அடிக்கிறதுக்கான ஏற்பாடு நிலப்பங்கீடு தான். அது வந்து இந்தியா முழுவதும் அது முறையாக பண்ணப்படலைங்கிறது ஒரு அடிப்படையாக. நீங்கள் இருக்கிறதுக்கு வீடு, வேலை செய்கிறதுக்கு, அதாவது மேய்ச்சல் நிலை, இது முக்கியமாக பண்ணணும். ஆனால் இந்த லேண்ட் ரிஃபார்ம் பண்ண வெஸ்ட் பெங்காலை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்குல்ல? இல்லை, அதுதான் நீங்கள் வளர்ச்சிங்கிறதுக்கான கான்செப்டுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் சொல்கிறீங்க. நான் வந்து என்னன்னு சொன்னால் நீங்கள் சராசரி உயர்வை பற்றி பேசுவேன். நீங்கள் அப்பல்லோ மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இல்லைன்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெண்டையும் பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜினுடைய எண்ணிக்கையை அதிலே தமிழ்நாடு தான். நான் என்ன சொல்வேன், எதில் பொது சுகாதார சூழலே தமிழ்நாடு தான் பெட்டர். இல்லை இல்லை, ஒன்று சொல்கிறேன், வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரத்யேகத்தன்மை. சார், அதே சிக்கல் தான். இப்போ என்னென்னா தமிழ்நாடு மாதிரி பெரிய ட்ரைலேண்டை கொண்டிருக்கக்கூடிய இது பெரிய சுற்றுலா வாய்ப்புகளையோ பெரிய அளவில் மேன இது ஹார்டிகல்ச்சரையோ பண்ணி மேலே வரவே முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கான எக்கனாமிக்கல் சோசியல் எக்கனாமிக்கல் மாடல் இது தான். ஓகே, பண்ணியாது சார். தலித்துகள் வந்து அசட்டிவ் ஆயிட்டாங்க. அப்போ அசட்டிவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு தான் அதனுடைய அர்த்தம். அவன் தான் இந்த பூர்வகுடி, அவன் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் இப்போ தான் நம்ம வந்து அசட்டிவ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொத்துடைமை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறது இந்த நூற்றாண்டி அவங்கள வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இண்டஸ்ட்ரியல் ரீதியாக வந்து மாற்றங்கள் நடந்திருக்குன்னு யாருக்கு மாற்றம் நடந்திருக்குன்னு நான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. மற்றவங்களோட பார்க்கும்போது அவனுக்கு அவனுடைய அந்த ஒப்பீடு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப குறைவர். எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் எல்லாமே வந்து பேசும்போது வந்து நீங்கள் வந்து தலித்துகள் எல்லாமே அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விடுதலைக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவருடைய சொத்துடைமையாக இருக்கட்டும், அவர்களுடைய வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிற அவங்களுடைய பாதிப்புகளாக இருக்கட்டும், எதுவானால் பார்க்கும்போது வந்து பாதிப்புகளும் அதிகமாக இருக்க வந்து அவங்களுடைய இது வந்து கூடியிருக்கிறதா, சொத்துக்கள் கூடியிருக்கிறதா, இல்லை வந்து அவங்க வந்து வேலைவாய்ப்பில் கூடியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எத்தனை பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும்
இந்த சீர்திருத்தம்ங்கிறது சமூக சீர்திருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான். அதாவது ஜாதிய வளர்ப்பு அப்படிங்கிறது எந்தெந்த பேர்களெல்லாம் வந்து இங்கே திணிக்கப்படுது? உதாரணமாக இது ஒரு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஒரு இனத்தின் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த பேர்களெல்லாம் அந்த ஜாதி வளர்ப்பு என்பது ஏற்படுத்தப்படுது? ஸோ அதாவது குலதெய்வ பேரை வச்சு பின்னாடி பேரவை, ம், குலதெய்வ பேரவை, ஆமாம், அந்த கோயில் அதாவது சாமி பேரை வச்சு பேரவைன்னு வச்சுருவோம். பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பொது வழியில் ஒரு சாமானியன் வந்து என் மதத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, பயமாக இருக்குன்னு யாரும் பேசலை. அதனால தான் நிறைய மீம்ஸ் வருது, இத்தனை காலத்தில் இவன் ஆண்டா அவன் ஆண்டான்னு நிறைய மீம்ஸில் வருது இல்லையா. அந்த அச்சுறுத்தல் உணர்வு இங்கே விதைக்கப்படலை. ஏன்னா இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இதுதான் இந்துத்துவ அரசியல் தான் ஒரே வழி. இந்துத்துவ அரசியலுக்கு அடிப்படை இந்த ஜாதி தான். ஏன்னா இப்போ ஒரு ஒரு எங்கள் அப்பாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதிகள் வந்து திராவிட கட்சிகளோட ஒரு சில வெளியே வர முற்பட்டாங்க. ஏன்னா இட் வாஸ் பார்ப்பனியம் வெர்சஸ் அதர்ஸ். ஆனால் இப்போ அப்படியே பிரித்து ஒவ்வொருத்தராக பிரித்து இடைநிலை சாதியே உனக்கு ஒரு உனக்கு அதிகாரம் இருக்கடா. ஏன்னா மனுஷன் வந்து அதிகாரத்தையும் தன்னுடைய சேஃப்டியை நோக்கி விடுவோம், ஒரு குரூப்பை நோக்கி விடுவோம் இல்லையா. உனக்கு அதிகாரம் இல்லை பார், நீ வெளியே வந்துட்ட, நீ திராவிடம் பேசி வெளியே வந்துட்ட, உனக்கு அதிகாரம் இல்லை, நீ நடுரோட்டில் நிற்கிற, நீ போய் ஏதோ ஒன்றுத்தில் சேரு. அப்போ அவன் போய் சேர வேண்டிய தன்னுடைய தாய் ஜாதியை போய் சேர்றான். இப்படி சேர்த்தாதான் அவங்களுக்கு அரசியல் இடம். இப்போ ஓப்பனாகவே பேசுகிறாங்க, என் மதத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. எனக்கு தெரியல எந்த விதத்தில் மதத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு 20 வருஷத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் வந்து பெரும்பான்மை சமூகம் இந்துக்களை தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சமூக நல்லிணக்கத்தோடு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எல்லா இடத்துலையும் மோதல்கள் வருது, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள். ஒரு ஒரு கருத்து வேறு மாற்று கருத்தை கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு வெறுப்பு அரசியலை இங்கே தூண்டி விட்டுருக்குது இந்துத்துவ அரசியல். ஜாதி அமைப்புகள் பெருசாக வந்திருக்கு, ரெண்டு வந்து அடையாளங்களின் அடிப்படையில் வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வகையான பிராமணர்கள் சொல்லுவாங்க. இந்த இந்த யோகா தியானம் பண்ணுற போனாலே அங்கே வந்து கடல் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. செவத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்னா ஒன்லி ரெட் கலர் இருக்கும், சிவப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. நாட்டுப்புற தெய்வங்களை மறைக்கிற படியாக தான் வழிபாட்டு தெய்வங்கள் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டு தான் அந்த ஜாதிகள் ஃபுல்லாகவே வேறு ஜாதியாக வந்து மாற்றப்பட்டு அது வளர்க்கப்பட்டுச்சு. ஜாதியை வந்து திடீர்னு ஒரு பெரிய குறிப்பிட்ட கூட்டம் வந்து சாதி ஆக்கினாங்க, அதை வந்து தமிழ்படுத்துகிறாங்க. ஜாதிங்கிறது வேற இல்லை, உனக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் அப்படின்னு சாதின்னு சொல்லி அதை தமிழ்படுத்தி அது இன்னும் ரொம்ப அழுத்தமாக்கினாங்க. யாரெல்லாம் கட்ட வச்சுருக்கவா? நம்ம ஒரு சங்கம், அது தொழிலை தொழிலுக்காக உருவாக்கப்பட்ட சங்கமானது இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா அது ஒரு ஜாதிய சங்கமாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருந்த ஒரு ஜாதிகள் வட மாவட்டத்துலேயும் இப்போ இருக்கிறாங்க. எப்படி வந்ததுன்னா அவங்க தொழில் நிமித்தமாக இங்கே வர்றாங்க. தொழில் நிமித்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே வைக்கும் போதே அவங்க பார்க்குறாங்க என்ன ஜாதி அப்படின்னு பார்த்துக்கிறான். பார்த்துட்டு இங்கே ஒரு பேரவையை உருவாக்கிடுறான். ஓகே, ஊருக்கு ஊர் வந்து விவேகானந்த நற்பணி மன்றங்கள்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஒரு அட்ராக்டிவான பேர் இருக்குல்ல, அதில் வந்து ஆட்களை உள்ளே கொண்டு வருது. உள்ளே கொண்டு வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது, அதில் எல்லா தரப்பு மக்களையுமே சேர்ப்பாங்க. ஓகே, சேர்த்து ஆனால் அந்த காஸ்ட் ஹையரார்க்கி இருக்குல்ல, அந்த இன்இக்வாலிட்டியை நியாயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை அங்கே போதிப்பாங்க. ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி ஒரு இடத்துக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண கூட்டு போகிறது ஆரம்பத்தில் இப்படி தான் சோசியல் சர்வீஸ் பண்ண போகலாம். கரெக்ட் பிச்சர். ஒரு 10 பேர் வாங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். 10 பேர் போவாங்க. அந்த 10 பேர் மத்தியில் வந்து சாதாரணமாகவே இங்கே இருக்க மதங்கள் மீதான வெறுப்பை வந்து ஈஸியாக விதைச்சிட முடியும். கனகராஜ் சார், எந்தெந்த கவர்மெண்ட் ஃபெயிலியரால் இந்த ஜாதி வளர்கிறது? ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா உறுதியாக தலையிடுறதுல யோசிக்கிறாங்க. இதில் சரி தப்பு என்று முடிவெடுக்கணும்ல, அதுக்கு பதிலாக இந்த கட்சி இந்த ஜாதி மேலே நம்ம கை வச்சிட்டா, இந்த நபர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இவர் மேலே கை வச்சா அவங்க பாதிக்கப்பட்டு நம்மளை புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்று. அப்புறம் சார் சொன்னது மாதிரி ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் போலீஸ்காரங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து அதிகாரிகள் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களையோ அவங்களெல்லாம் வந்து சரியாக டீல் பண்ணலைன்னா அவங்களையும் தண்டனைக்கு உள்ளாக்க முடியும். பிரதான் சார், சமீப காலங்களில் இந்த ஜாதியை வளர்ப்பதற்கு பின்னால் எந்த கரங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வழியாக தான் இந்த கருத்தாக்க உருவாக்கப்படுது. சூப்பர். நீங்கள் வந்து எதுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல்? அது எல்லாமே தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், இதில் நாம் வச்சுருந்த சமூக நீதி கொள்கைகள், இதில் வச்சுருந்த மதச்சார்பின்மை கொள்கைகள், இதில் வச்சுருந்த சமூக நல்லிணக்கம் பற்றிய நம்ம கொள்கைகள் எல்லாமே
அடுத்த தலைமுறைக்கு போய் சேரவே இல்லை. ஏன்னா அவன் வேறொரு சிலபஸ் சம்மந்தமே எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அவன் தமிழ்நாட்டோட புவியியல் தெரியாது, தமிழ்நாட்டினுடைய காலநிலை தெரியாது, தமிழ்நாட்டுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் தெரியாது, தமிழ்நாட்டுடைய மொழி தெரியாது. எதுக்கு இந்த ஸ்கூல்? இப்போது இந்த தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட இந்த 8 வருடங்களில் சமூக நீதி கொள்கைகளை உள்ளடக்கிய சமச்சீர் கல்விக்கு எதிராக இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை வளர்த்துருக்காங்க, திட்டமிட்டு வளர்த்துருக்காங்க. சிபிஎஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிலபஸ் எதுக்காகனா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நிறைய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவார், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க நிறைய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க. அப்போ அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி தடைபடக்கூடாதுங்கிறக்காக ஒரு சிலபஸ் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி எதுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு இவ்வளோ சிபிஎஸ்இ ஸ்கூல்? எதுக்கு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிலபஸில் படிக்கணும்? அப்போ அந்த சிலபஸ் மேலான ஒரு அரசாங்கத்தோ ஒரு மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாடு முழுக்க போயிடுச்சு இல்லையா? அப்போ இங்கே என்ன விதமான கருத்தியல் ஊன்றி வளர்க்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலும் ஏதோ ஒரு வகையில் ஹிந்துத்துவ ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. இந்த ஜாதி பற்று அப்படிங்கிறது எப்படி நம்முடைய தமிழ் வீடுகளையும் தமிழ் உறவுகளையும் கெடுக்குது? ஒரு ஜாதியை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாகவே இருந்துட்டாலும் கூட, ஒரு பொது தளத்தில் வந்து ஜாதியை வந்து முன்னிறுத்தி பேசுறதுக்கான ஒரு தயக்கமும் கூச்சமும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கருத்தியல் செயல்பாடுகள் வழியாக வந்தடைஞ்சிருந்தோம். நம்ம நம்ம வந்து அது ஒரு இதாக பேச மாட்டோம். கூட்டிகிட்டு வந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்குறது வந்து தப்புங்கிற இதை வந்து பெற்றோர்கள் அடைஞ்சிருந்தாங்க. இப்போது இந்த உறவுகள் எல்லாமே அப்படியே மறுபடியும் மூடுன்ற ஒரு இதுக்குள்ளே போகுது. ஜாதி பார்த்துக்கு மட்டுமே பழகக்கூடிய அல்லது அது பழக வலியுறுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கு வந்திருக்குது. இது ஒட்டு மொத்தமாக தமிழகம் கடந்து வந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்குது. தமிழ் சமூகத்தை வந்து அடுத்த இதுக்கு முன்னகரக்கூடிய பார்வை ஒரு வீச்சை வந்து கண்டிப்பாக குறைக்குது. ஒரு ஜாதி பற்றுள்ள ஒரு அப்பா அந்த வீட்டை என்ன மாற்றுவார்? ஏதோ ஒரு வகையில் எல்லா விதமான வயலன்ஸும் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த குடும்பத்தை மாற்றிடுவார். கரெக்ட், அவ்வளோ. அவங்க பெண்களுக்கு எதிராக இருக்கும், ஏன் அந்த குழந்தைகளுக்கே எதிராக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த குழந்தைகளுடைய வருங்காலத்துக்கு அவனுடைய அவன் என்ன சொல்கிறது, அவன் எவால்விங் இருக்கு இல்லைங்களா, அவன் மேல் மேலே வள மேலிருந்து வர்ற ஒரு இது இருக்குல்ல, அதையும் அதுக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். அது மணியரசு உங்கள் பார்வை? இல்லை, தமிழ் சமூகத்துக்கு எப்பயுமே வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு இது, அது ஒரு பொருள், அது சாதியம்ங்கிறது. ஆனால் அன்றைக்கி அது நீக்கமராக வந்து எல்லோருடைய வாழ்விலையும் அது பின்னி பிணைஞ்சி இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து, இது ஒரு இந்துத்துவ அரசியல் வந்து இன்றைக்கி வந்து தீவிரமாக வந்து எல்லா இடங்களையும் கொண்டு இந்தியா முழுக்க ஒரு மோனோபோலியாக உருவாக்க முயற்சி பண்ணுது. அதை தான் அம்பேத்கர் வந்து சொல்லும் போது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்தியா வந்து இன்னும் பல நாடுகளாக உடஞ்சி போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு கடுமை எச்சரிக்கை கொடுத்துருந்தார். அப்போ அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது அவங்க ஒரு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, சங் பரிவார கும்பல், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கிறது என்னென்னா சாதி சாதியாக சாதி சாதியாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்த தேசத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து. இது தான் நீங்கள் வந்து எங்ககிட்டே வந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் வந்து எல்லாத்துக்கும் பேசுகிறீங்க? எல்லாத்துக்கும் நீங்கள் ஏன் வந்து முல்லை பெரியாருக்கு ஏன் பேசுகிறீங்க, ஈழத்துக்கு ஏன் பேசுகிறீங்க? உங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும் நீங்கள் பேசிவிட்டு உங்கள் கம்யூனிட்டி மட்டும் நீங்கள் வந்து முன்னெடுங்க, சுருக்குறாங்க. அதை சுருக்குறாங்க. இப்போ இது வந்து மிகப்பெரிய, நீங்கள் வந்து ப்ராடாக வந்து நீங்கள் வந்து ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்கு நான் பாடுபடணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் விரும்பும்போது, ஏப்பா நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த 1000 ரூபா வச்சுக்கோ, நீ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விநாயகர் பனியன் போடும். இப்போ அதன் மூலமாக வந்து அவன் வந்து தன்னுடைய இலக்கை வந்து அடையணும் நினைக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கிற இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ இருக்கிற சமூக அக்கறையுள்ள சமூக போராளிகள் வந்து என்ன அதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இது இருக்கிற ஆபத்து அப்படிங்கிறது வேறு வேறு வடிவத்தில் வருது. வெறும் வெறும் பர்டிகுலர் சாதி அப்படிங்கிறது சொல்லி வரல, நீங்கள் மத வடிவத்தில் தான் வருது, ஒரு பண்பாட்டு வடிவத்தில் தான் வருது. அந்த பண்பாட்டு வடிவங்கிறது கடைசியில் நிற்கிற இடம் வந்து சாதியாக தான் முடியுது. அந்த சாதியை வென்றெடுக்கிறது, அந்த சாதியை வந்து நம்ம வந்து குறுமைப்படுத்துவதற்கு இதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துகிற ஒரு செயல் திட்டமாக வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம வந்து வெளிப்படைய வேண்டிய தேவை இருக்குது. நிச்சயமாக. ஸோ ஜாதி ரீதியான பெருமித உணர்வு ஏன் மீண்டும் மீண்டும் சமூக மக்களுக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா, ஒரு அரசு என்பது ஒரு சமூக நலத்திட்டங்களை மிக அணுக்கமாக ஒரு தனி மனிதனுக்கு செய்து கொண்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஜாதி ரீதியான ஒரு தற்பெருமை உணர்வோ தேவையோ, அந்த அவர் சொன்ன மாதிரி அதுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்ள வேண்டுங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு அவனுக்கு ஏற்படாமல் இருக்கும். சமூக நலத்திட்டங்கள் எதை சொல்ல வரேன்னா, நிறைய சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சத்துணவு போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பஸ் பாஸ் கொடுத்தோம், ஒரு கூட்டுறவு வங்கி மூலமாக அவனை கூடவே
கொள்கையை வச்சுருந்து அப்படி அரசு வந்து ஒரு ஒரு தனி மனிதனும் ஒரு மாணவனையும் கூடவே அழைச்சிக்கிட்டு அவனை முன்னேற்ற பாதை கொண்டு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் புதிய சமூக நலத்திட்டங்கள் எதுவுமே அவனுக்கு போய் சேரவே இல்லை. அதுக்கு கடந்த 10 வருஷத்தில் எந்த விதமான ஒரு புதிய சமூக நலத்திட்டங்களும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு தனி மனித வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. ஜாதியை வளர்ப்பது யார் என்ற கேள்வியை முன் வச்சோம்னாலே அந்த வளர்ப்பதற்கு ஏதோ ஒரு கரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு உண்மை. இந்த ஜாதிகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு மதம், மத சிந்தனை என்பது ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் அந்த அழுத்தம், அந்த பெருமை உணர்வை அவர்களுக்குள் ஊட்ட முடியும் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்துத்வா சிந்தனையின் மூலமாக மதத்தின் உணர்வுகளை அதிகமாக ஊட்டி ஜாதி ரீதியாக பிரித்து ஜாதி என்பது பெருமை என்பதை தனி மனித உணர்வுகளுக்குள் பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நெஞ்சையெழு நிறைவு செய்கிறது. மீண்டும் நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.